இந்த விடையில் என்ன பார்க்க போனோம் விரைவில் புதிய ரேஷன் கார்டு விலையான முக்கிய தகவல் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் அத்துடன் பண்டிகை காலங்களில் அரசின் சலுகைகள் நிவாரணப் பொருட்கள் என அனைத்து அனைத்தும் ரேஷன் கடைகள் வாயிலாகவே வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்க வருகிறது அந்த வகையில் இதுவரை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு இந்த உதவித்தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிக்குள் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது ஆனால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் காரணமாக கோட்டு குடும்பமாக இருந்த பலர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் இதனால் திடீரென ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது அதாவது உணவு வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டுகளுக்கான கள ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என வட்ட வழங்குகள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்காக வீடு வீடாக சென்று கள ஆய்வு செய்யும் பணி நடைபெறவில்லை எனினும் புதிதாக திருமணமானவர்கள் தங்களது பெற்றோர் குடும்ப அட்டையில் இருந்து செய்து ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்துள்ளனர் அதே போல தனி குடும்ப அட்டைக்காக ஏராளமானோர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள் அதே போல இதுவரை கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் தனியாக வாடகை வீடுகளில் வசித்து புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர் இதற்கு நடுவில் இறந்து போனவர்கள் குடும்ப அட்டைகள் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்தால் உள்ளிட்ட எந்த பணியும் கடந்த ஐந்து மாதமாகவே மேற்கொள்ளவில்லை அனைத்து ரேஷன் அனைத்து தேவைகளுக்குமே ரேஷன் கார்டுகளைத்தான் அடிப்படையாக ஆதாரமாக உள்ளன உள்ளதால் அதனை வாங்குவதற்காக விண்ணப்பித்து பல மாதங்களாகியும் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் குமருகிறார்கள் மகளிர் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது முதலே புதிய ரேஷன் கார்டு வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இது குறித்து உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் கூறும்போது புதிய ரேஷன் கார்டுகள் மீதான கள குறித்து இதுவரை அறிவிப்பு வெளியாகவில்லை அதிகாரிகள் எப்போது செயல்பாட்டை அனுமதிக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை அதற்கான உரிய நடவடிக்கை தொடங்க அனுமதி கிடைத்தவுடன் அனுமதி கிடைத்த உடன் கள ஆய்வு பணிகளை தொடங்குவோம் ஆன்லைன் வழியாகவும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்